சிவக்குமாருக்கு இன்னும் திருமணமாகவில்லை இதனிடையேதான் நல்லம்மாள் அவரின் சொந்த ஊரான மின்னாம்பள்ளி காரிப்பட்டியில் மகனான சிவகுமாருடன் வசித்து வந்தார் அப்போது நல்லம்மாள் கீழே விழுந்ததில் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுடன் அவரது காலில் காயம் ஏற்பட்டது இதனால் அவரால் நடக்க முடியவில்லை இதையடுத்து தாயும் மகனும் அவர்களுடைய விவசாய நிலங்களை விற்றுவிட்டு கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்புதான் அம்மாப்பேட்டையில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தனர் நல்லம்மாள் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தார் இருந்தபோதிலும் அவரால் நடக்க முடியாதால் வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்து வந்துள்ளார் லதா தனது தாயாருக்கு சாப்பாடு சமைத்து வைத்து விட்டு செல்வார் இந்த சாப்பாட்டை நல்லாமல் கேட்கும் மகனான சிவகுமார் தான் ஊட்டி விடுவார் அதே அவர் கேட்கும் மருந்து மாத்திரைகளையும் சிவகுமார் கொடுத்து வந்துள்ளார் இவ்வாறு உடல்நிலை பாதிக்கப்பட்ட தனது தாயை பராமரிப்பதில் சிவகுமாருக்கு சிரமம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் நேற்று மதியம் ஒரு மணி அளவில் நல்லம்மாளை சிவகுமார் சேலையால் முகத்தை மூடி வாயை பொத்தி கொன்றுள்ளார் பின்னர் பயத்தில் அம்மாப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் சிவகுமார் சரணம் அடைந்தார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் அதன் பின்புதான் அவர்கள் நம்ம நல்லம்மாளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் இதைத் தொடர்ந்து சிவகுமார் மீது அம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் இதில்தான் சேலம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் சிவகுமாருக்கு கள்ளக்காதல் இருந்துள்ளது என்றும் இதனால் அவர்கள் அவ்வப்போது அந்த பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் இதை அறிந்த தாயான நல்லம்மாள் அவர்களை கண்டித்துள்ளார் இதையடுத்து கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த நல்லம்மாளை கொலை செய்து விடுவது என சிவகுமாரும் அவருடைய கள்ளக்காதலையும் முடிவு செய்ததாக தெரிகிறது அதன்படிதான் நேற்று மதியம் சிவகுமார் தனது தாயான நல்லம்மாளையை அவரது சேலையாலேயே முகத்தையும் வாயையும் பொத்தி கொண்டுள்ளார் அப்போது அந்த பெண்ணும் வீட்டில் இருந்ததாக விசாரணையில் தெரியவந்தது எனவே அந்த பெண்ணுக்கும் இந்த குழந்தை இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தாரா என்பதை அறிய அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க